கோவை பிரேஷிதா கம்யூனிகேஷன்ஸ் தர்மபுரி கார்மேல் தியான மையத்தோடு இணைந்து இறை மக்களுக்காக வழங்கும் நற்செய்தி முரசம். ஆண்டவர் என் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்பதால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் தலைமுறைகளுக்கென அவர் செய்து கொண்ட உடன்படிக்கைக்காக அவரை புகழ்ந்து வாழ்த்துகிறோம். எங்கள் மீறுதல்களை பையிலிட்டு முத்திரையிடுகிறீர். எங்கள் குற்றங்களை மூடி மறைக்கும் உம் இரக்க பெருக்கிற்காக உம்மை புகழ்கிறோம். கல்வாரி மலையில் பூத்த செம்பூவே இயேசுவே, உமது உயிருள்ள திரு இரத்தத்தால் எங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் பால்வரை பூசி தயவாய் எங்களை கழுவிட ஒப்பு கொடுக்கிறோம். ஏனெனில் எங்கள் பாவங்கள் செந்தூரம் போல் சிவந்துள்ளது. அதை வெண்பனி போல் வெண்மையாய் மாற்ற உம்மால் மட்டுமே முடியும். என் தாய் என்னை பாவத்திலேயே கருத்தாங்கினாள் என்று தாவீது பாடியது போல பாவத்தோடு பிறந்து பாவ பலவீனங்களோடு வாழ்கிறோம். பாவத்தை வெல்வதை காட்டிலும் பாவத்தில் வீழ்வது எங்கள் ஜென்ம சுவாபமாகவே உள்ளது. இயேசுவே, எங்கள் பாவ கரைகளையெல்லாம் துடைத்தருளும். பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றீரேன். பாவத்தை வெறுக்கும் மனம் தாரும். பாவம் கூடவே கூடாது என்ற அச்ச உணர்வை தாரும். எங்கள் நேச இயேசுவே, பாவத்தை புறந்தள்ளி பாவியை நேசிக்கிற உன்னதரே, உமது மன்னிக்கும் அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஒப்புரவு அருட்சாதத்திற்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வார்த்தைகளால் பிறரை காயப்படுத்தாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிறர் குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் மனதார மன்னிக்கும் வரம் தாரும். தர்மம் செய்தல் திரளான பாவங்களை மன்னிக்கும் என்று சொன்னீரே. பிறரன்பு பணி செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். பிறரன்பு பணியில் ஈடுபட்டு சேவை புரியும் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளை சந்தியுங்கள். மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன இயேசுவே, எங்கள் நற்செயல்களால் உம்மை மகிமைப்படுத்தும் அருள்வரம் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த மரியாளே, எங்களுடைய தூய பலனாரே, சகல புனிதர்களே, எங்கள் காவல் தூதர்களே, வான தூதர்களே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். எங்களை அதிக அதிகமாய் அன்பு செய்ய வல்லமையுள்ள எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் அவர் எங்களுக்கு சிந்திய திரு இரத்தத்தின் வல்லமையாலும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன். திருப்பாடல் 13 வசனங்கள் 1-6 முடிய. ஆண்டவரே, எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீ, இறுதி வரை மறந்து விடுவீரோ? இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீ? எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன்? நாள் முழுவதும் என் இதயம் துயருருகின்றது. எத்தனை நாள் என் எதிரி
எனக்கெதிராய் மேலோங்கி நிற்பான். என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும். என் விழிகளுக்கு ஒளியூட்டும். அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விடமாட்டேன். என் எதிரி நான் அவனை வீழ்த்தி விட்டேன் என்று சொல்ல மாட்டான். நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் அக்களிக்கவுமாட்டார். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீரளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும். பாஸ்கா காலம் இரண்டாம் வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள், 31-36 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்பப்பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காணமாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் இனிய நற்செய்தி. இன்றைய நற்செய்தியில் இயேசு மனிதர்களை இரு வகைகளாக பிரிக்கிறார், விண்ணுலகிலிருந்து வருபவர் மற்றும் மண்ணுலகை சார்ந்தவர் என்று. எல்லா மனிதர்களுக்குள்ளும் விண்ணுலகின் தன்மைகளும் உண்டு, மண்ணுலகின் தன்மைகளும் உண்டு. இந்த இரு தன்மைகளில் ஒரு மனிதர் தனது மண்ணின் ஈர்ப்புகளுக்கு, அதாவது உடலின் ஈர்ப்புகளுக்கு அடிபணிந்து வாழும்போது அவர் மண்ணுலகை சார்ந்தவராகிறார். ஆனால் அதே மனிதர் தனக்குள் இருக்கும் கடவுளின் சாயலை உணர்ந்து கொண்டு அதை வாழ்வாக்கும் போது அவர் விண்ணுலகை சார்ந்தவராக மாறிவிடுகிறார். திருத்தூதர்களது வாழ்வு இயேசுவின் உயிர்ப்புக்கு முன்பு மண்ணுலகை சார்ந்த வாழ்வாக இருந்தது. இதன் காரணமாகவே பதவிக்கு அலைந்தனர், யார் பெரியவர் என்று போட்டியிட்டனர். ஆனால் அதே திருத்தூதர்கள் தூதிய ஆவியாரால் நிரப்பப்பட்ட பின்பு விண்ணுலகின் மனிதர்களாக மாறினர். ஆன்மீக வளர்ச்சி என்பதே மண்ணுலகின் தன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு தண்ணி விண்ணுலகின் தன்மைகளை அதிகமதிகமாக நம்முடையதாக்குவதாகும். யோவானின் நற்செய்தியில் இயேசு கடவுளாகவே பிறக்கின்றார், கடவுளாகவே வாழ்கின்றார், கடவுளாகவே இறக்கின்றார். இயேசுவே கடவுள் செயல்களுக்கு உயிருள்ள சான்றாக அமைகிறார். இயேசு அறிவிக்கும் வார்த்தைகள் கடவுளின் வார்த்தைகளே. கடவுளின் முழு வல்லமையையும் இயேசுவில் பிரசன்னமாகி உள்ளன. இயேசு வழியாக தூய ஆவியார் செயல்படுகிறார். வானத்திலிருந்து வந்தமையால் இயேசுவிடம் விண்ணகம் சார்ந்த குணங்கள் மட்டுமே
நிறைந்திருக்கின்றன. அவரில் நம்பிக்கை கொள்வோருக்கு நிறைவாழ்வு தரப்படுகிறது. அவர்கள் அன்பையும் அருள் கொடைகளையும் பெற்றுக்கொள்கின்றனர். அவரில் நம்பிக்கை கொள்ள மறுப்பவர் வாழ்வின் பொருளை இழந்துவிடுகிறார். ஒருவர் நல்லவர் என்பதையும் கெட்டவர் என்பதையும் அவரின் செயல்பாடுகளே தீர்மானிக்கின்றன. நாமும் இறையேசுவில் விசுவாசம் கொண்டு விண்ணகம் சார்ந்த குணங்களை பெற்றவர்களாக வாழ முயல்வோம். ஆமீன். விடுதலை நாயகனே, ஆராதனை ஆராதனை, இயேசு ராஜனே, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்திரம், ஆராதனை ஸ்தோத்திரம், ஆராதனை ஸ்தோத்திரம், ஆராதனை ஸ்தோத்திரம். அருள்மொழி. மறைந்திருக்கும் தியாகங்களால் ஒவ்வொரு நாளும் உம் ஆத்மாவை ஆராய்ந்து தூய்மைப்படுத்த நான் விரும்புகிறேன். இவ்வாறு செய்யாவிடில் நீ பல முறை என்னை விட்டு போயிருப்பாய் என்கிறார் இயேசு. புனித பியோ. ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விற்று அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்படல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவரே எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை, பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர், நீர்நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கேற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும் போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள் விபத்துக்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழி நடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களே அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜபத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வாழ்வழிக்கும் தேவனே ஆராதனை, மீட்பளிக்கும் தேவனே ஆராதனை, மன்னிக்கும் தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. வாழ்வழிக்கும் தேவனே ஆராதனை, மீட்பளிக்கும் தேவனே ஆராதனை, மன்னிக்கும் தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. ஈசாக்கின் தேவனே ஆராதனை, யாக்கோபின் தேவனே ஆராதனை, இஸ்ரவேலின் தேவனே ஆராதனை, ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை, யாக்கோபின் தேவனே ஆராதனை, இஸ்ரவேலின் தேவனே ஆராதனை. உம்மையாம் தேவனே ஆராதனை, உயிரின் தேவனே ஆராதனை, சர்வ வல்லவரே ஆராதனை. வழியாம் தேவனே ஆராதனை, உம்மையாம் தேவனே ஆராதனை, உயிரின் தேவனே ஆராதனை, சர்வ வல்லவரே ஆராதனை. நாயகனே ஆராதனை ஆராதனை, இயேசு ராஜனே ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்திரம், ஆராதனை ஸ்தோத்திரம், ஆராதனை ஸ்தோத்திரம், ஆராதனை ஸ்தோத்திரம், ஆராதனை ஸ்தோத்திரம்.